என்னுடைய குரு இருக்காருல, எனக்கு ஏதாவது புக்ஸ் படிக்கிறதுக்கு கொடுத்தாருன்னா உடனே அந்த புக்கை வாங்கிப்பாரு. மேடமும் நானும் ஒரு தடவை அவரை பார்க்கறதுக்கு போயிருந்தோம். அவர் என்கிட்ட கொடுத்த புக் எல்லாம் திரும்ப கேட்டு வாங்குறாரு. அவங்களுக்கு ஒரு புக்கு கொடுத்தாரு, லைஃப் ஆன் அர்த் அப்படின்னு சொல்லி டேவிட் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு புக்கு. அவங்க சப்ஜெக்ட் தான் இந்த புக்கை கொடுத்துட்டு, இந்த புக்கை நீயே வச்சுக்க மாட்டேங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. என்கிட்ட கொடுத்தா மட்டும் திரும்ப வாங்குறாரு, அவங்க கிட்ட திரும்ப வாங்கவே இல்லை. ஸோ இந்த புக்கு மேல எனக்கு ஒரு கடுப்பு. இந்த புக்கு ரொம்ப பிரமாதமான புக்கு. டேவிட் அட்டன் பண்ணோம், ரொம்ப ஃபேமஸான பர்சன், அவங்களை கேட்டால் நிறைய சொல்லுவாங்க. இந்த புக்கு பெட்டா வச்சு நாம இப்போ ஒரு கேம் விளையாட போறோம். இந்த கேம்ல அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு 1000 ரூபாய் தரலாம். பட் தோத்து போயிட்டா இந்த புக்கை என்கிட்ட கொடுத்துடும். என்ன கேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் அவங்களுக்கு 10 questions கேட்பேன். ஒவ்வொரு க்வெஸ்டனுக்கு ஆன்சர் பண்ணும்போதும் 100 ரூபாய். ஸோ 10 questionக்கு 1000 ரூபாய். 6 எல்லாம் அதுக்கு மேல ஜெயிக்கணும், 5 or 5க்கு கம்மியா ஜெயிச்சா நான் தான் வின் பண்ண மாதிரி இந்த புக்கை நான் அடுத்து போடுவேன். இதான் கான்செப்ட். இப்போதான் அவங்களுக்கே தெரியும், அதனாலதான் அவங்க திருத்திரும் முடிக்கிறாங்க. க்வெஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா, மேத்தமேட்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம். பட் மேத்தமேட்டிக்ஸ் அவங்களுடைய ஃபீல்டு கிடையாதுன்றதுனால ஒரு நியாயமான ஒரு விஷயம் பண்ணணும்ல. மேக்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு ஜோக் மாதிரியான விஷயம் தான். ஸோ ஃபன்னான வீடியோ தான், ரொம்ப சீரியஸா யோசிக்க வேண்டாம், மேக்ஸ்ல ரொம்ப யோசிக்க வேண்டாம். இந்த புக்கு மேல பெட் வச்சு விளையாடுறோம் 1000 ரூபாய்க்காக. என்ன மேடம் எதுவுமே பேச மாட்டீங்க? இல்ல, திடீர்னு சொல்லாம கலாம் கூப்பிட்டு நிக்க வச்சு என்னோட ஃபேவரட் புக்கு மேல பெட் வைக்கிறீங்க, இதெல்லாம் நியாயமே இல்ல. 5 questions 6 questions ஆன்சர் பண்ணும், எவ்வளவு பண்றீங்களோ இமீடியட்டா நான் கூகுள் பேல மணியை சென்ட் பண்ணிடுறேன். அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வேணா நான் வீடியோல காமிச்சேன். க்வெஸ்சன் முடிக்க முடிக்க எனக்கு 100 ரூபாய் வேணும். இருக்கட்டும், நான் அதை மொத்தமா தந்துறேன் கடைசியில கிளாஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. ஸோ க்வெஸ்சன்ஸ் ஆரம்பிக்கலாமா? நான் எங்க மறந்து போயிட போறேன்னு சொல்லி எழுதியும் வச்சுட்டேன். ஒவ்வொரு க்வெஸ்சன் கேட்ட உடனே இவங்க யோசிக்கிற மாதிரி நீங்களும் யோசிச்சு பாருங்க. எத்தனை பேருக்கு ஆன்சர் தெரியுதுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. எத்தனை ஆன்சருக்கு நீங்க கரெக்ட் ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லி ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கும் 10 seconds வச்சுக்கலாமா? ஏன்னா அப்படியே நீங்க யோசிச்சுட்டே போனீங்கன்னாக்க 10 seconds மூல ப்ராசஸ் பண்ணாது மேக்ஸ். என்ன சொல்றது, ஒரு கடி ஜோக் மாதிரி விஷயம் தான். டக்குன்னு அந்த ஸ்பார்க் வந்துச்சுன்னா ஆன்சர் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. 10 to 15 seconds வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் கேட்கலாமா? இதுல என்னுடைய ஃபேவரட் க்வெஸ்சன் ஒன்று இருந்துச்சு. 0 number இருக்குல்ல, 0 பத்தியே நம்மளுடைய சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். இந்த 0 number 8 அப்படின்ற நம்பர் தெரியும்ல, அதை பார்த்தா என்ன சொல்லும்? 0 வந்து 8 பார்க்கும்போது என்ன சொல்லும்? 1 0 தான் இருக்கும், உங்ககிட்ட 2 0 இருக்கு. 2 0 பக்கத்துல இருக்கு. இப்படி 8 எப்படி திருப்பி போட்டா இன்ஃபினிட்டி மாதிரி இருக்கும் பார்க்க. 0 பார்த்தா என்ன சொல்லும்? ஓகே, தெரியல தெரியல, நானே சொல்லிறேன். நைஸ் பெல்ட். இல்ல, இதெல்லாம் வந்து நியாயம் இல்ல. கரெக்ட் தான. எப்படி நைஸ் பெல்ட்? 0க்கு இருந்து புடிச்சி பெல்ட் போட்டா நடுவுல வயிறு மட்டும் இதாயிட்டு மேலே கீழே 8 மாதிரி. அப்போ 0 ஒரு கடி ஜோக்கா. செகண்ட் க்வெஸ்சன், நம்மளுடைய மூக்கு ஏன் 12 இன்ச் பெருசா இல்ல? 12 இன்ச் பெருசா இருந்தா இங்க ஃபிட் ஆகாது. 12 இன்ச் ஏன் பெருசா இல்ல? ஏன்னா அது 3-4 இன்ச் தான் இருக்கும். கடி ஜோக் மாதிரி யோசிக்கும். நம்மளுடைய மூக்கு தெரியலையா? ஏன்னா 12 இன்ச்சா இருந்ததுன்னா அது ஃபுட். ஒரு டீ பாட் எடுத்துப்போம், அதுல தண்ணிய பாயில் பண்றோம் எங்கன்னா மவுண்ட் எவரெஸ்ட் மேல. அப்போ அந்த டீ பாட்டுக்கு நாம என்ன பேர் சொல்லுவோம்? High pot in use. தெரியும் இல்லையா? opposite side, adjacent side. So, on the triangle ல ஒரு விஷயம். சரி, அடுத்த question. உங்ககிட்ட கோல்டா ஒரு பொருள் தர, இந்த ரூம்லயே அதை நீங்க சூடாக்கி காட்டணும். ஒரு மேத்தமெட்டிஷியன் என்ன பண்ணுவாங்க? இந்த ரூம் உள்ள ஸ்டவ் கிடையாது, எதுவுமே கிடையாது, எதுவும் சூடு பண்ண கூடாது, அப்படியே விட்டா தான் கூலிங் போயிடும். சூடாகணும், கூலிங் போக கூடாது, சூடாகணும். சீரியஸ்லி ரொம்ப கடிக்கிறாரு.
எல்லாரும் கேட்டுக்கோங்க, இதுக்கு கண்டிப்பா ரிவெஞ்ச் எடுக்கப்படும். நானும் இந்த மாதிரி கடி ஜோக்ஸ் எடுத்துக்கிட்டு கண்டிப்பா உங்களை ரிவெஞ்ச் எடுப்பேன். மேக்ஸ் புடிச்ச மேக்ஸ லவ் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களை என்ன கூப்பிடுவாங்க? நம்பர் 5 மேக்ஸ் 5 மேக்ஸ் லவ் மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அல்ஜி ப்ரோஸ் அல்ஜி ப்ரோஸ் அல்ஜி ப்ராஸ் அல்ஜி ப்ரோஸ் இதுக்கும் என் புக்குக்கும் சம்மந்தம் இல்லை. என்னால புக் எல்லாம் கொடுக்க முடியாது. அடுத்தது உங்களுக்கு வந்து டீச்சர் ஆகணும் லெக்சரர் ஆகணும் ஆசை இல்ல, சோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு க்வெஸ்சன். மேத்ஸ் டீச்சருக்கு என்ன சீசன் ரொம்ப பிடிக்கும்? சம்மர் விண்டர். எங்கள டீச்சர் ஆகணும் தெரியலையா? சீசன் வெயிட் 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 லெட் மீ திங்க். சீசன் அதுவா இருக்கும். சீக்கிரம் டைம் ஆகுது எனக்கு தெரியலப்பா. சம்மர் சரி. அடுத்தது அஸ்ட்ரானமியும் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரேட்ன்றதுனால இதில் கேட்குறேன். ருபிக்கும் மூனுக்கும் இருக்கிற ஒற்றுமை என்ன? ரெண்டு ரவுண்டாக இருக்குன்னு சொல்லாத, அது கிடையாது. ரெண்டுத்துக்கும் ரெண்டு பக்கம் இருக்கு. மூனுக்கு ரெண்டு பக்கமாக இருக்கு, பக்கம்போது தான் ரெண்டு பக்கம் இருக்கு. அது ஸ்பெரிக்கல் ஷேப்ல ரெண்டுத்துக்குமே நாலு குவார்டர். ரெண்டு பக்கம் இருக்குன்னு சொன்னால நாலு குவார்டர் வராதா? இதுல இல்ல ஏழாம் நம்பர் இருக்குல்ல, அது வந்து ஒத்தப்படை என்ன ரெட்டப்படை என்ன? ஒத்தப்படை என்ன ஒத்தப்படை இல்ல, அது ரெட்டப்படை என்ன அப்படினா என்ன பண்ணு? பிளஸ் 1 அது தெரியாதா? அது மேத்தமேட்டிக்ஸ் தான் பண்றது. 7 ஏ லெட் மீ திங்க். எஸ் எடுத்துட்டா ஈவன். கரெக்ட். யே 100 ரூபாய் போச்சா? நான் 7 னு சொன்னதுனால அதனால தான் தமிழ்ல கேட்டேன். 7 ஒத்தப்படை என்ன இருந்துட்டு போட்டோம். நான் ஒரு க்வெஸ்சன் ஆன்சர் பண்ணிட்டு போறேனே. ரெண்டு மேத்ஸ் புக் இருக்கு. ஒரு மேக் புக் இன்னொரு மேக் புக் கிட்ட என்ன சொல்லும், என்ன பேசும்? ஃபன்னியா என்னடா சொல்லலாம் கடிச்சோ கூட ஃபன்னியா. மேக்ஸ் மேக்ஸ் ஃபன்னியா சொன்ன கூட ஓகே, இதே ஆன்சர் வரல கூட இல்ல. வாட்ஸ்அப் ப்ரோ ஃபன்னியா வாட்ஸ்அப் ப்ரோ இயங்கிட்டே 1000 ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்றேன். ஆ நான் அப்படிதான் ஒரு ப்ராப்ளம்ல மாட்டிட்டு இருக்கேன். இப்ப புக் போபோது. ஓகே அடுத்த क्वेश्चन. ஒரு பையன் மல்டிப்ளிகேஷன் தரையில போட்டுட்டு இருக்கான். ஒரே ஒரு க்வெஸ்சன் கேன்சல் பண்ணிருக்காங்க. சோ கூகுள் பேல உங்களுக்கு வந்து நான் 100 ரூபீஸ் அமைச்சிடறேன். இனிமேட்டு இந்த புக்கு இது வந்து திரும்ப அவங்க வாங்கணும்னா அவங்க ஏதாவது ரிவெஞ்சுக்கு வீடியோ எடுத்து இதுல போடட்டும், அதுல நான் தோத்து போடலாம். இது மேல பெட் வச்சாங்கன்னா தாராளமா அவங்க எடுத்து போட்டுருவோம். அண்ட் ரிவெஞ்சில அவங்க இந்த புக்கு மேலதான் வைக்கணும், வேற எந்த புக்கு மேலே வைக்கக்கூடாது. அதே நான் ஏன்னா இந்த புக்கு அவ்வளவு பெரிய மாற்றம் இல்ல, என்னோட இது என்னோட குரு. ஏன் இவங்க கிட்ட கொடுத்தாங்கன்னா அஸ்ட்ரானமி புக் இல்லல, அஸ்ட்ரானமி தான் முக்கியம், பிசிக்ஸ் தான் முக்கியம்ன்றதுனால இந்த மைலேஜ் புக் அவங்க கிட்ட கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தாலும் அது ஆட்டன் போரோனுடைய புக் அப்படின்றதுனால நான் எனக்கு வந்து இதை படிக்கணும்னு ஆசை. ரொம்ப நல்ல பிரிண்டடு, நல்ல ஃபாரின் இல்லஸ்ட்ரேஷன்ஸ், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஸோ டைம் கிடைச்சது அந்த புக்கை நீங்களும் வாங்கி படிச்சுப்பாங்க. பட் வெரி காஸ்ட்லி தான், செகண்ட் ஹேண்ட் புக்ஸில் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எத்தனை க்வெஸ்சனுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படின்றத சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணீங்கன்னா நாங்களும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் மோர், அண்டில் தென் சுபஸ்ரீ, பை.